நேற்று கூட செந்தில் பாலாஜி பேசும்போது சொன்னாரு, தெரியாத மாதிரியே பேசினாப்ல, ஒயின் ஷாப்ல 10 ரூபா வாங்குறாங்கன்னு. ஆனா சராசரி அது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்ச விஷயத்துக்கு எப்படி போய் சொன்னா மக்களுக்கு தெரியாம எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, எவ்வளவு மனம் மறைப்பாங்க. பாலாஜி தான் கொடி கொடியா தும் போறாரு, அவரு அவரு ஆதாரம் இருக்கு. ஆமா அவருக்கு தான் ஆதாரம், அவரை தான் கேட்கணும். அவரே கூட்டு போய் தான் வாங்க சொல்லணும். அவர் பக்கத்துல நிக்க வச்சுட்டு கடையில கொடுத்து வாங்க வேண்டியதான். அப்படிதான் நிரூபிங்க, வேற என்ன பண்ண முடியும்? ஏன்னா பில்லா கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் எழுத்து வாங்கி எழுதி இருக்குல்ல. சும்மா வந்து நம்ம முன்னாடி மீடியா முன்னாடி நின்று எங்களுக்கு தெரியாது, விவாதத்துல பேசணும் எங்களுக்கு தெரியாது, தெரியாது பேசலாம். அந்தந்த ஊர்காரங்களுக்கு தெரியும். கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்றதே தவறுன்னு நம்ம டிஜிபி சைலேந்திர பாபு சொல்லியிருக்காரு. இது கள்ளச்சாராயம் இல்லை, இது விஷச்சாராயம். தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய மெத்தனால கலந்துருக்காங்க. அதாவது இவங்க செய்ததே தவறான ஒரு தொழில். அதுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்து அதை ஊக்குவிக்கிற மாதிரி எதுக்காக அவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க? மக்கள் பணத்தை கொண்டு போய் இதுக்கு கொடுக்குறாங்களே, ஒரு நல்ல ஒரு இதுக்கு கொடுத்துருந்தா கூட எல்லாரும் பாராட்டியிருப்பாங்க. நானே டிஎம்கே தான் ஓட்டு போட்டேன், அப்புறம் ஏண்டா ஓட்டு போட்டேன்னு நிறைய முறை யோசிச்சு பார்த்தேன். உங்களையா ரெண்டே கட்சிக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போட சொல்லி வேற கட்சி இது பண்ண முடியாது, உங்களால கண்டுபிடிக்கவே முடியாதா? அவ்வளவுதான் நீங்க அரசியல் பண்றீங்களா? அவ்வளவுதான் உங்க மக்களுக்கு அதிகாரம் இருக்கா? இல்ல இல்ல, அந்த மாவட்டத்துல போலீஸ்காரர் என்ன பண்ணிருந்தாங்க? சாராயம் குடிக்கு தெரியாதா என்ன? தெரியல. இப்ப மகாபலிபுரத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு ஆட்டோல போனா 6 பேர் ஸ்பாட் அவுட், கவர்மெண்ட் பஸ் தான் மோதிச்சு. அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து 2 லட்சம் ரூபா தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து கவர்மெண்டோட தப்பு தான், கவர்மெண்ட் பஸ் தான் ஆக்சிடென்ட் பண்ணது, அதுக்கு 2 லட்சம் ரூபா. இவரு அவரோட போதைக்காக அவர் சர குடிச்சு அவர் சாவறாரு, அதுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தது எனக்கு தெரிஞ்ச அதிகம் தான். காய்ச்சலாம் யாரும் பாத்தீங்கன்னா ஒரு செல்வாக்கான ஆள் தான் காய்ச்சிறாங்க. யாரும் வந்து ஒரு சராசரி மனுஷன் பண்ணீங்களோ இல்லை நானா போய் காய்ச்ச முடியாது. சரியா, எல்லா இடத்துலயும் ஒரு சப்போர்ட் இருக்க ஆளு, ஒரு சட்ட ரீதியா எல்லாருலயும் வந்து அழகக்கூடிய ஆள் தான் வந்து காய்ச்சிறாங்க. ஏடிஎம்கே ஆட்சியில் மது கிடந்தது, அடிச்சாங்க உடைச்சாங்க. இப்போ உடைக்க வேண்டியது தானே, ரூலிங் பார்ட்டி உடைக்க வேண்டியது, நீங்க மூட வேண்டியது தானே. முதல் கைது போற நீங்க போட்டீங்களா? சாகணும், இருக்கிறவங்க சாகணும், நீங்க வாழணும். எல்லா அதிகாரிகளும் சேர்ந்தா தான் கவர்மெண்ட் நடத்த முடியும். தனிப்பட்ட நபர் முதல்வர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் வந்து எல்லாரும் அதிகாரம் ஒத்துழைப்போடு தான் அவர் செயல்படுறாரு. முதல்வர் கெட்ட பேர் வரேன்னு சொல்லி எல்லாரும் கவனமா வேலை செஞ்சிருக்கணும்ல. பிரச்சனை வந்த பிறகு முதல்வர் மட்டும் ஏத்துக்கிட்டே எப்படி சொல்லுவாரு? ஒயின் ஷாப்ல போறாங்கன்னா கவர்மெண்ட் தான் திறந்து வச்சு கொடுக்குறாங்க. திறந்து வச்சு கொடுக்குறாங்கன்னா அதுக்காக குடிச்சிட்டு போவேன்னு எல்லா செய்தியும் எல்லாம் விளம்பரம் எல்லாம் பண்றாங்க, குடிச்சிட்டு தான் போறாங்க. அது ஒண்ணும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, பழக்கி வச்சுட்டாங்க. அதன் மூலம் இறப்புகள் எவ்வளவு நடக்குது? அந்த அவங்களுக்கு எல்லாம் இப்ப தீக்கு தீக்கு 10 லட்சம் கொடுக்க முடியுமா? அப்ப வந்து அவங்களுக்கு மது வந்து விலை எங்க கம்மியா கிடைக்குதோ அங்க போயிட்டு 50 ரூபாய் 60 ரூபாய் கிடைக்குள்ள அந்த காசை கொடுத்து குடிக்கிறாங்க. அதுல அதுல நல்லது இருக்கா கெட்டது இருக்கா நமக்கு தெரியாது. அவங்களுக்கு தேவை போத அதனால வாங்கி குடிச்சு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவர்மெண்ட் வந்து இந்த மது விலைய கொஞ்சம் குறைச்சாங்கன்னா இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சறது ஓரளவு குறையும். இப்ப டிவி வந்துருச்சு, கையில டிவி வச்சு உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் ஏமாத்த முடியாது. இன்னமும் பழைய அரசியலே பண்ணி நாங்க குதிரை ஓட்டிப்புலாம்னு நினைச்சாங்கன்னா அது பழிக்கவும் பழிக்காது, ரொம்ப நாளைக்கு ஏமாத்தவும் முடியாது. ஏன்னா இப்ப வந்து எல்லாரும் கேக்குறாங்க, வந்து இப்ப மீம்ஸ் போடுறாங்க, எங்கடா வந்த போராளிகள் எங்கடா அப்படின்ட்டு நிறைய பேர் பேர் சொல்ல விரும்பல. நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க, எல்லாம் கேக்குறாங்க. இப்ப யாரும் வாய்ஸ் கொடுக்கல, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் எல்லாரும் பிசினஸ் தான் சார். இப்ப நான் இப்ப ஒரு செலிபிரிட்டியா இந்த பேசினா வச்சுக்கலாம், என்கிட்ட காசு கொடுத்து எனக்கு கரெக்ட் பண்ணுவாங்க, இல்ல எனக்கு பிளாக்மெயில் பண்ணுவாங்க, அதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால ஓரமா போய் தான் ஆகணும். இன்னைக்கு வந்து நீங்க போய் எடுத்துட்டீங்கன்னா, இப்ப நீங்க உதயன் எடுத்து ஒரு கருத்து பேர் சொல்ல விரும்பல, சொல்லிட்டாங்க. பட் ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, வச்சுக்கோங்க. அவர் எடுத்து ஒரு கருத்து சொன்னீங்க, உங்க படம் ரிலீஸ் ஆயிருமா? அதே மாதிரி தான், ஒவ்வொன்றும் அப்படிதான் சார், எல்லாமே அப்படிதான் இருக்கு. இப்போ மது ஒழிப்பு துறை, அந்த போதை ஒழிப்பு துறை எல்லாமே முந்திலாம் தனித்தனியா இருந்துச்சு. அரசு நிர்வாகம் தனித்தனியா இருந்தது, இப்போ ஒன்னாக்கி ஒரு துறையை காலி பண்ணி ஒருத்தர் கையிலே அது வந்துருச்சு. அப்படின்னும் போது இது முதல்வரே சார்ந்திருக்கும். முதல்வர் பதவி விலகணும்னு அவசியம் இல்ல, சட்டப்படி அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும். தெரிஞ்சதான் நடக்குது. போன ஆட்சியில வந்து மக்களுக்கான ஆட்சியா இருந்துச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையா சொல்லணும், அந்த அம்மா இறந்த பிறகு ஒரு 1 வருஷம் 2 வருஷம் வந்து ரொம்ப கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை தான் இருந்துச்சு. யார் அவரு என்னன்னே தெரியாத அளவுக்கு லாஸ்ட் 2 வருஷத்துல அவர் எல்லாத்தையும் மாத்திட்டாரு. ஓகேவா, அது நிவாரணம் கொடுத்ததாகட்டும், எது எதுனாலும் சரி, எல்லாரும் ஒரு ஏத்துக்கூடிய அளவுக்கு ஒரு இதா இருக்கு. இப்ப நாங்களாம் விவசாய குடும்பத்துல நாங்களாம் வந்து டெல்டால இருந்து வரவங்க, நீங்க எல்லாருக்கும் வந்து ஒரு இது நடந்திருக்கு. இப்ப வந்து அது நடக்கல இல்ல, அது உண்மையா சொல்ல போனா நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். இந்த இறப்பை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கூட நைட்டு திருநெல்வேலியில இந்த இடத்துல இந்த பேங்க்ல ஆங்கிலம் இருக்கு, ஹிந்தி இருக்கு, தமிழை காணும், இந்த மாதிரி மடைமாற்றுகள் விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து படங்கள் பார்க்கணும், இவங்க கற்றுக் கொடுத்த படங்கள் தானே. இதுலயும் வர அரசியல் கலந்து இருக்கலாம், இப்படி பண்றா அப்படி பண்றா, இந்த விஷயத்தை வச்சு அதை மூடி மறைக்கலாம், ஏதாவது திரைமறைவுல ஒரு கற்பனை மூலமா இருக்கலாம். ஏன்னா இவங்க கிட்ட எதுவுமே உண்மையா வரதில்லையே. நம்ம அமைச்சர்களுக்குள்ளயும் சரி, ஆளுங்கட்சிக்குள்ளயும் சரி, யார் தப்பு செஞ்சாலும் அது மேல தலைமையில் இருக்கிற முதல்வர்கிட்ட தான் போய் சேரும். ஏன்னா எந்த விஷயம் வந்தாலும் முதலிடம் இரண்டாம் இடம்லாம் வரும்போது என்னுடைய அரசு என் தலைமையிலான அரசுன்னு மாறுத்திட்டம் போது தவறுனு வரும்போது அதை ஏத்துக்கிட்டு பொறுப்பேத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா சந்தோஷப்படுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி கஷ்டம்னு வரும்போது அதை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவருடைய பொறுப்புல தான் காவல்துறை வருது.